சோழநாட்டு திருப்பதிகளிலே திருநறையூர் நாச்சியார் கோவிலிலே நாம் இப்போது இருக்கிறோம். நறையூர் நின்ற நம்பி என்னும் சீனிவாச பெருமான் என்னும் இங்கு பகவானுக்கு திருநாமம். வஞ்சளப்பள்ளி தாயாரோட சேர்ந்து எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். பொன்முத்தும் அறிவுகிரும் குழக்கைமா கறிக்கோடும் இந்த திருநறையூருக்கு அருகிலே ஓடக்கூடிய காவிரி ஆறு, அதன் கரையிலே யானையும் சிங்கமும் சண்டையிடுகின்றன. ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டபடியால் சிங்கத்தினுடைய தந்தங்கள் எல்லாம் உதிர்ந்திருக்கிறதாம். அதாவது யானையினுடைய தந்தம் உதிர்ந்து சிங்கத்தினுடைய பற்கள் நகங்கள் ஆகியவை கீழே தெளித்துள்ளன. கரையிலிருந்த இத்தனை செல்வத்தையும் தந்தத்தையும் சிங்கத்தின் நகத்தையும் புலி நகத்தையும் பொன்னித்தாய் அடித்துக் கொண்டு வந்து திருநறையூர் திருவீதி முழுக்க நிறைக்கிறாளாம். பொன்முத்தும் அறியுகிரும் புறக்கைமா கறிக்கோடும் என்று சாதித்தார். அகிர்குரடும் சந்தனமும் அம்பொன்னும் மணிமுத்தும் மிக குணர்ந்து திரையுண்டு என்பன்னி திருநறையூர். பொன்முத்து, அகிர்குரடு, சந்தனம், கமுகு மரங்கள், இந்த மரங்களிலிருந்து எல்லா செல்வத்தையும் பொன்னித்தாயார் கொண்டு வந்து இவ்வூரிலே சேர்க்கிறாள் என்று பாசுரம். ஆக ஊரனுடைய செல்வச் செழிப்பை, ஊரிலிருந்து இயற்கை சூழலை ரொம்ப ஆச்சரியமா திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். இப்போது நாம் அந்த ஊரை தாண்டி திவ்வதேசம் கோயிலுக்குள்ளே நுழைந்து தகஸ்தம்பத்தை தாண்டி மணிமாடம் மணிமாடமாற ஏறி இப்ப கடைசி நிலைக்கு வந்துள்ளோம். இனி அடுத்தாற்போலே உங்களோடு சேர்ந்து அடியேனும் பெருமாளை சேவிக்கப் போகிறோம். கர்ப்ப கிரக முழுக்க நிரம்பி பெருமாள் சேவை சாதிக்கிறார். எல்லா ஊரிலேயும் ஒரு பகவான், ரெண்டு பக்கம் நாச்சிமார்கள்னு சேவிச்சிருவோம். ஆனா இந்த ஊருக்கே உண்டான தனிச்சிறப்பு நடுவிலே வஞ்சளவல்லி தாயார். அவளுக்கு இடது பக்கத்திலே சீனிவாச பெருமான், சீனிவாசனுக்கு இடது பக்கத்திலே அனிருத்தன், பிரத்யும்னன், புருஷோத்தமன் என்னும் மூன்று எம்பெருமான்கள் சேவை சாதிக்கிறார்கள். வஞ்சளவல்லி தாயாருக்கு வலப்பக்கத்திலே சங்கர்ஷணன் சேவை சாதிக்கிறார். அவருக்கும் வலப்பக்கத்திலே பிரம்மா சேவை சாதிக்கிறார். பிரம்மாதான் நித்தப்படிக்கு இவ்வெம்பெருமானுக்கு பூஜை செய்வதாக இந்த ஐதீகம். அதனால அர்ச்சக சுவாமிகள் பிரம்மாவனிடத்துல பூவை சேர்த்து அவருடைய அனுமதி பெற்றுக் கொண்டுதான் பகவானுக்கே எல்லா கைங்கிடங்களும் பண்ணுகிறார்கள். இத மூலமூர்த்தி எம்பெருமானுடைய சேவை. எல்லாமே சாலிகிராம திருமேனி. ஒத்தரும் இரண்டு மனிதனுடைய உயரத்துக்கு கிட்டத்தட்ட சேவை சாதிக்கிறார்கள். ஆனா கர்ப்பகிரகம் முழுக்க இத்தனை திருமேனியோட நாச்சியார் உருத்தியோட கூட பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். இப்படி சீனிவாச பெருமானாய், சங்கர்ஷணனாய், அனிருத்தனாய், பிரத்யும்னாய், புருஷோத்தமனாய் என்ன தன்னையே ஐந்து நிலைகளிலே இவ்விடத்தில் பெருமான் சேவை கொடுக்கிறார். இதெல்லாம் மூலமூர்த்தியினுடைய சேவை. அடுத்தது உற்சவமூர்த்தி சீனிவாச பெருமான் நறையூர் நின்ற நம்பி அந்த எம்பெருமான். பக்கத்துல வஞ்சளவல்லி தாயார் நித்தியமே கல்யாண திருக்கோலம் தான். ஏன்னா மேதாவ மகரிஷி தபஸ் பண்ண படிக்கு வஞ்சளவல்லியாக பிராட்டியே இவ்வூரிலே வந்து பிறக்க அவரை திருக்கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக பெருமான் ஆகாயத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். அப்போது கருடன் பேரிலே ஆரோகணித்து நம் நாச்சியார தேடி வருவோம் என்று வந்தபடியாலே இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். யாருக்கு கல்யாணம் ஆக வேணும் என்னாலும் இவ்வெம்பெருமானையும் கருடாழ்வாரையும் பிரார்த்தித்துக் கொண்டோம்னா எல்லா இடர்களையும் தீர்த்து உடனே திருக்கல்யாணத்தை பெருமான் பண்ணி வைக்கிறான் என் ஐதீகம். வியாழக்கிழமை தோறும் இவ்வெம்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான திருநாளாக இங்கே சொல்லுகிறார்கள். இதிலே இந்த நிகழ்ச்சியை ஒலிப்பதிவு பண்றதுக்காக நாம வந்த நாளே ஒரு வியாழக்கிழமையா போச்சு. அதனாலே நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு வச்சுப்போம். நீங்க பார்க்க போகும் நாள் அதுவான்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை எடுத்த நாள் அதுதான். இந்த திருத்தலத்தில் நாச்சியாருக்குத்தான் முக்கியத்துவம் அப்படின்னு கீழே சொன்னேன். அதற்காகவே ஒரு பாசுரத்தை திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். இவ்வூரிலே ஒரு ஆண் நண்டு பெண் நண்டு ரெண்டும் இருந்தது. ஆண் நண்டுக்கு அளவன்னு பேர், பெண் நண்டுக்கு நள்ளின்னு பேர். இந்த நள்ளி கர்ப்பம் தரித்திருந்தது, பிரசவம் நடக்க வேண்டும். அதனால ஆண் நண்டு பெண் நண்டை பார்த்து உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, வாழ்ந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் நண்டு எனக்கு தேன் வேணும் அப்படின்னு கேட்டது. இந்த ஊரை சுத்தி என்ன நிலத்துக்கு குறைச்சலா, கழனிக்கு குறைச்சலா, இல்ல புஷ்பங்களுக்கு தான் குறைச்சலா,
சரி நான் போய் எடுத்து வரேன் அப்படின்னு ஒரு தாமரை சமல புஷ்பத்தை நோக்கி ஆண் நண்டு சென்றது அதற்குள்ள புகுந்து அதுல இருக்கிற தேனை சேமிச்சது அதை கொண்டு போய் பெண்ணன் இடத்துல கொடுக்கணுங்கிறதுக்காக ஆனா ஆண் நண்டு சூரியனை பார்க்காம விட்டுடுது மணி 5:30 சட்டுன்னு தாமரை மலர்லேருந்து அது வெளியில வந்திருக்கணும் ஏன்னா சூரியன் அஸ்தமிச்சு விட்டானா தாமரை மூடினோட மூல்யம் அது தெரியாம உள்ளுக்குள்ள இருந்து தேன் எடுத்திருந்தது தாமரை மூடி கொண்டு விட்டது நண்டால வெளியில வர முடியல ராத்திரி பொழுது முழுக்க அந்த ஊர் அந்த இடத்திலே தாமரைக்குள்ளேயே நண்டு கழிக்க வேண்டிய தேவை பொழுது விடிஞ்சது 5:30 சூரிய உதயம் நடந்தது உடனே தாமரை மலர்ந்தது நல்ல வேலை விட்டா போறோம்னு ஆண் நண்டு அங்கிருந்து தப்பிச்சு கொண்டு கையில எடுத்துண்ட தேன் எடுத்துண்டு ராத்திரி முழுக்க தூங்கல கண்ணெல்லாம் சிவந்து கிடக்கிறது உடம்பெல்லாம் ஒடுங்கி கிடக்கிறது தாமரையினுடைய தாத்துக்கள் மகரந்த மத்தனை உடம்பு முழுக்க ஒட்டின் இருக்கு தாமரோட இதழ்கள்லாம் ஒட்டின் இருக்கு ஒன்னையும் பார்க்கல ஓட்டமா ஓடி தேனை எடுத்துட்டு பெண் அந்த இடத்துல வந்து நீ கேட்டே நேரமாய் போச்சு
இருக்கிறார். 8, 9, 10, 11 நான்கு ஸ்லோகங்களாலும் உலகப் பொருள்களை எடுத்து அதது எதற்காக விரும்பப்படுகிறதுன்னு சொல்லி அது கண்ணனே என்று சாதிக்கப்படுகிறது. மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் பார்ப்போம்.